ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிங் நெட்ஒர்க் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ யாழ் மாவட்டத்தில் வெளிப்புற படப்பிடிப்பு எடுப்பதற்கான சிறந்த இடத்தை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எந்த இடத்தில் இருக்குது, எப்படி இருக்குது என்று பார்க்கலாம். எங்களுடைய வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறீங்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சாவகச்சேரி டவுனில் இருக்கிறோம். சாவகச்சேரி டவுன்லேருந்தே கச்சாயி போகும் வழியில் தான் அந்த இடம் இருக்குது. இப்போ சாவகச்சேரி டவுன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் பார்க்க வந்த இடத்தோட பெயர் வந்து பழமுதிர்சோலை. நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த சைன் போர்டு இருக்குது. இப்போ இதிலேருந்து உள்ளுக்கால ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது. வாங்க போவோம். இந்த போர்டில் வந்து அலங்கார செடிகள், வெளிப்புற படப்பிரிப்புகள், பயன் தரும் மரக்கன்றுகள் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரின்னு பார்க்கலாம். இங்கு நீங்கள் பார்ப்பது புகைப்படம் எடுப்பதற்கான அறிவித்தல் பலகையை. சரி, அவங்களோட பேர் என்ன ஐயா? என் பேர் பரமநாதன். பரமநாதன், அங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? அது ஐயா, இந்த இடத்துக்கு என்ன ஐயா பேர்? இது வர்றதா இருந்தால் எப்படி வரலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்களே. டவுன்லேருந்து வர்றதா இருந்தால் டவுன்லேருந்து வரலாம். கச்சா ரோட்டால் வந்து நேர இதால் வந்து சாவகச்சேரியிலேருந்து கச்சா ரோடு நேர இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். சரி ஐயா. சரி, திருநந்தி வரணும். இங்கேருந்து இருக்க வடக்கு வடக்கு வந்து நேரம்னா சரி. சரி சரி சரி. கெட்பேலி மிர்சி. கெட்பேலியானா? கெட்பேலி மிர்சிவில். மிர்சிவில் விற்பனைக்கு இருக்கு. மற்றது இங்க என்ன மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி, அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியுமா ஐயா?
പൊതുവായാലും ഒരു തന്നെയാറാ ചെയ്തോണ്ടിരിക്കണം. ചെറിയകാല പൂക്കാണ് ശകലം വെക്കും, മറ്റേ ഫോട്ടോ വീഡിയോക്കോ ശകലം എടുക്കരുത്. ശരി, മറ്റേ കല്യാണത്തിൻ്റെ ചാർജുകളോ ഒന്നുമില്ല. ശരി, മരുന്ന് മരുന്ന് ചെടികളെല്ലാം ഇപ്പം ചെയ്തതാണ്. അങ്ങനെ മരുന്ന് ചെടികൾ തെറ്റാ വേണ്ടക്കൂടാതെ പൊതുവെ എല്ലാം പൊതുവെ പ്രോട്ടോണുകൾ മറ്റേ തന്നെ വിട എനിക്ക് சரி சரி ஐயா, சரி சரி, நன்றி ஐயா, உங்களோட தகவலுக்கு நன்றி ஐயா. சரி சரி, ஓகே. அதாவது பூச்சை பூச்சாடிகள் மற்ற நிறையா அதெல்லாம் இருக்குது இங்கே. மற்ற தென்னங்கண்டு ஒவ்வொரு கண்டு எல்லாம் இருக்குது, பார்க்குறது பார்க்கலாம். இங்கு திருமண வைபவங்கள், மஞ்சள் நீராட்டு விழாக்கள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் போன்ற நிகழ்வுகளும் வெளிப்புற புகைப்படங்கள் அவுட்டோர் ஷூட் எடுப்பதற்கு சிறந்த இடமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அழகழகான பூஞ்செடிகள், சிற்ப வேலைப்பாடுகள், பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. கண்களுக்கு குளிர்ச்சியான பசுமை நிறத்தில் இருக்கிறது. இங்கு இருக்கின்ற பூஞ்செடிகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பூஞ்செடிகளை எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க.
ஓகே வியூவர்ஸ், இது போன்ற தகவலுக்கு எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.